ஆடியன்ஸ் என்ன வருஷன் திணிப்பதை ஏன் அப்படி பார்க்கணும்னா, சுந்தர்சி அவங்களுடைய டேரக்ஷனில் ஆரியா நடிச்சு இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்க அரண்மனை 3 மூவியை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரண்மனை பார்ட் 3 இந்த மூவியை பற்றி சொல்லலாம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2லாம் வந்து பெருசாலாம் வந்து எதுவுமே இல்லை, இருந்தாலும் இந்த கிட்ஸ் மட்டியில் நல்லா ஃபேமஸ் ஆனதுனால இந்த படத்துக்கும் ஏதோ வந்து ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்துச்சு. இந்த படம் காசி நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படின்னு பார்க்கும் முன்னாடி இந்த படத்தை ஒன்லைன் ஸ்டோ என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த படத்தை ஒன்லைன் ஸ்டோ என்ன அப்படின்னு பண்ணால், புதுசாக வந்து என்ன இருக்கு போதும் ஆச்சுமாவே எதை மாதிரி அழைச்சி வச்சிருக்காரு ஒரு அரண்மனை, அதுக்குள்ளே ஒரு பேர் இருக்குது, அந்த பேருக்கு என்ன ஃப்ளாஷ்பேக்கு அதை எப்படி கற்று போயிட்டாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோய். ஆல்ரெடி 1 and 2 கண்டத்துலேயும் எடுத்து அதே ஒரு ஸ்டோரியை தான் இங்கேயும் வந்து எடுத்து வச்சிருக்காரு. அதே மாதிரி ராகவா லான்ஸாலும் இவ்வளோ வந்து போட்டி போட்டுக்காங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காஞ்சநாத்திரி வந்து ரிலீஸ் பண்ணாங்க, நீங்கள் மட்டும் ரிலீஸ் பண்ணுங்களா நானும் ரிலீஸ் பண்ணேன்னு சொல்லி இந்த பார்த்த வந்து இது பண்ணிருக்காரு. இப்படியே ரெண்டு பேரும் போட்டி போட்டு மாற்றி மாற்றி எடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரண்மனை பார்த்து இல்லை அரண்மனை பார்த்து 13 கூட வரும். பட் கொழுசு நிலமை தான் என்ன ஆக போகுதுன்னு வந்து எனக்கு தெரியல. இப்போ இந்த பார்த்தாலே பாசிட்டிவ்ஸ் ரெண்டுமே பார்த்துக்கோம். பாசிட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு எந்த இதுவுமே இந்த பாட்டில் வந்து இல்லை. அந்த பூத கண்ணாடி உங்களை அதை வச்சு தேடி பார்த்தா கூட எதுவுமே பாசிட்டிவ்ஸும் இந்த பாட்டில் வந்து கிடைக்காது. பிகாஸ் பார்த்ததையே அப்படியே வந்து எடுத்து வச்சுருக்காங்க ரெண்டு பேர், ராகவா லான்ஸாவும் சரி காஞ்சனால இருந்துட்டே அப்படியே மடி திருப்பி திருப்பி எடுத்துக்கா, இவங்க வந்து அதே மாதிரி தான் வந்து பண்ணிட்டு. ஸோ பாசிட்டிவ்ஸ்லாம் வந்து எதுவுமே வந்து இல்லை, ஏதோ ஒன்றே ஒன்று இருந்துச்சு. என்ன அப்படின்னு இந்த காஞ்சனா அந்த அரண்மனை இந்த ரெண்டு பேருக்குமே என்ன ஒரு காமனான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி வந்து அழைச்சமாவே அழைச்சாலும் பார்த்தாரு ஃப்ளாஷ்பேக் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா எடுப்பாங்க. அதே தான் இதுலேயும் ஃப்ளாஷ்பேக் வந்து உண்மையிலேயே பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு, உண்மையிலேயே சூப்பராக எமோஷனலாகவும் வந்து கொண்டு போனாங்க, அதை பார்க்கறதுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. மற்றபடி பாசிட்டிவ்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, சல்லடை போட்டு சலிச்சாலும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கூட வந்து தெரியாது, நெகட்டிவ்ஸ் கொட்டி கிடக்குதுங்க. ஃபர்ஸ்ட் நெகட்டிவாக என்ன தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த எழுத்து ஸ்டோரியே எழுத்துட்டு இருக்குது, அதனால எந்த ஒரு யூஸ்மே வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கறது அந்த ஒரே ஸ்டோரியை அழைச்சமாவே வந்து அப்படியே அழிச்சிருக்காங்க. ஏதாவது நியூவாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுவுமே இல்லை, எப்பயும் போல அந்த ஃப்ளாஷ்பேக் மட்டும் நல்லா எழுதிட்டு இத்தான் இப்போ அரண்மனை பார்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி எப்படி அரண்மனை 4, 5 எடுக்க போவாங்கன்னு எனக்கு சத்தியமா வந்து புரியல. இவங்க பாட்டுக்கு எழுத்து தள்ளியிருக்காங்க அந்த ஒரே ஸ்டோரியை, பட் பாக்ஸ் ஆஃபீஸ் தான் ஒண்ணுமே வந்து காணும். தயவு செஞ்சு அந்த ஓல்டு ஸ்டோரியே விட்டுட்டு கொஞ்சம் நியூவாக ஏதாவது ட்ரை பண்ணால் வந்து நல்லா இருக்கும். செகண்ட் நெகட்டிவ் அந்த மூவியில் எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னா, இந்த பாட்டை ஸ்க்ரீன் பிளே அப்படியே அச்சு அசல் அரண்மனை 1 and 2 வந்து எப்படி இருந்துச்சோ அதே ஸ்க்ரீன் பிளேவை தான் இங்கேயும் வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஒரு பேய் அதை பற்றி வந்து காமிச்சிருக்காங்க, டக்குனு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு கசி இந்த பேயை வந்து கண்ட்ரோல் பண்ணி எல்லாரும் மூச்சிருக்காங்க, அதே தான் இங்கேயும் வந்து நடந்துக்கிது. ஸோ பெருசாலாம் வந்து எதுவுமே இல்லை. ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் நியூவாக வந்து எதையாவது வந்து தயவு செஞ்சு ஆட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் நெகட்டிவ் என்ன அப்படின்னு இந்த படமே நெகட்டிவ் தான், சொல்லதுக்கு எதுவுமே வந்து இல்லை. நெக்ஸ்ட் நெகட்டிவ் அந்த மூவியில் எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னா, இந்த படமே நெகட்டிவ் தான் முதல்ல அப்படி நெகட்டிவ் சொல்லணும்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வந்து நிறைய குறிச்சு வச்சிருக்காங்க. முதல்ல இந்த அரண்மனை 3 மூவி எப்படி இருக்குன்னு பண்ணால், நோக்கம் சிம்பிளி வேஸ்ட் தான் சொல்லும். உங்களுடைய அமௌண்ட்டாக வந்து வேஸ்ட்டு, தயவு செஞ்சு 150 ரூபாய் பே பண்ணலாம் இந்த பார்த்து போய் வாங்க பார்க்காதீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஜி தமிழ்லேயே போடுவாங்க, அப்பயே வந்து பார்த்துக்கலாம். இந்த படத்தை நான் வந்து என் தம்பி ஒருத்தான் வந்து பார்த்தேன், படம் பார்த்து முடிச்சுட்டு சொல்லலாம், ஐயோ இந்த மாதிரி பே பண்ணலாம் யாராலும் எடுக்க முடியும் சூப்பராக இருந்துச்சுல அப்படின்னா, அதை கேட்டாலும் எனக்கு வந்து சிரிப்பு தான் வச்சு. அவன மாதிரி ஒரு 4 பேர் இருந்தால் போடும் அரண்மனை பார்த்து இல்லை 30 கூட எடுக்கலாம். இந்த படத்துக்கு ரேட்டிங் எல்லாம் கொடுப்பேன் அப்படின்னா 2.5 கொடுப்பேன். ஓகே, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.